ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா ரெசிபி அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் வந்து ஜாலியாக தீபாவளி கொண்டாடுங்க சேஃபாக இருங்க ஃபஸ்ட்டு சேஃப் ஃபஸ்ட்டு குழந்தைங்கள வந்து படாசுக்கிட்ட ஜாக்கிரதையாக கூப்பிட்டுப்பாங்க அதிக வெடி இருக்கிற இடத்துல குழந்தைங்கள கூப்பிட்டு போதைங்க அவங்க எந்த லெவலில் வெடிப்பாங்களோ அந்த மாதிரி படாசம் மட்டும் குழந்தைங்கக்கிட்ட விளையாட கொடுங்க குழந்தைங்கள சேஃபாக பார்த்துக்குங்க நீங்களும் சேஃபாக இருங்க எங்கள் வீட்டில் வந்து என்னென்ன படாஸ் வாங்கிட்டு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க எங்கே குழந்தைங்க ராக்கி என்ன மாதிரி விளையாடுவான் அந்த மாதிரி படாசை மட்டும் வெடிக்கிற அளவுக்கு வாங்கியிருக்கோம் ஒரு பாக்ஸ் தான் வாங்கியிருக்கோம் நாங்கள் அதிக அளவுக்கு வாங்கலை ஏன்னா அவன் வந்து இந்த மாதிரி படாஸ் தான் விடிப்பான் அதுக்காக அவனுக்கு மட்டும் ஒரு பாக்ஸ் படாசு வாங்கி கொடுத்துட்டோம் தம்பி வந்து ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான் அவங்க வீட்லேயும் வந்து யாரெல்லாம் குட்டி பார்ப்போன்னு தான் அதனால நாங்கள் இங்கே வந்து காலையில் கொண்டாடிட்டு நைட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போயிடுவோம் அங்கே போயிட்டு படாசு விடிப்போம் அதனால அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது இந்த பாக்ஸ் இதுவே போதும்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கின படாசு இவ்வளோ தான் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிச்சாச்சு குளித்து முடிச்சுட்டு காலையில் இட்லி தோசை வடை போண்டா மட்டன் குழம்பு ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருந்ததுங்க மட்டன் குழம்பு இது பார்த்திங்கன்னா வந்து கிராமத்தில் இருந்து எடுத்துகிட்டு வந்தோம் ஊர்லேயே வந்து வெட்டி செய்வாங்க இல்லைங்களா அங்கே எடுத்தோம் கடையில் எடுக்கல இன்றைக்கி மட்டன் மட்டன் குழம்பு தான் செஞ்சுருக்கோம் சாமி கிட்டே பார்த்தா மட்டன் விற்கக்கூடாது நான்வெஜ்ஜி நாங்கள் விற்க மாட்டோம் அதனால வந்து சட்னி செஞ்சு படைச்சிட்டோம் நாங்கள் ஸ்வீட்லாம் வச்சுட்டு மதியத்துக்கு சாதமும் செஞ்சு வச்சுட்டோம் ஏன்னா வந்து எல்லாம் ஜாலியாக வந்து படாசு வெடிக்கலாம்னு சொல்லிட்டு சேர்த்து செஞ்சு வச்சுட்டோம் மதியானத்துக்கும் இல்லை சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டு நைட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் போகிறப்பெல்லாம் வந்து தம்பி வந்து படாசு இருந்தோம் தம்பி தம்பி பொண்ணு எல்லாரும் வந்து ஜாலியாக என்ஜாய் இருந்தாங்க நாங்களும் போயிட்டு கூட படாசெல்லாம் வெடிச்சிட்ருந்தோம் பாருங்க சங்கு சக்கரம்லாம் வந்து அம்மா வீடு பார்த்திங்கன்னா மெயின்லேயே தான் இருக்குது அதனால ரோட்லேயே வந்து எல்லா படாசெல்லாம் வெடிச்சிட்டு இருந்தோம் கொஞ்சம் வந்து வண்டியெல்லாம் போயிட்டு இருந்ததுங்களா அதனால் பாப்பா வந்து இப்போது புஷ்பானை வெடிக்கிறாள் அவளுக்கு வந்து அதிகமாக பயம் படாஸ்கிட்ட எதோ இந்த வருஷம் பரவாயில்ல ஓரளவுக்கு சங்கு சக்கரம் புஷ்பானெல்லாம் வச்சா அப்புறம் பார்த்திங்கன்னா ராக்கி வந்து வச்சிட்ருக்கான் ராக்கி வந்து ஓரளவுக்கு தைரியமாக வைப்பான் அவனும் வந்து படாசு வெ வெடிச்சிருக்கான் எல்லாரும் அம்மா வீட்டில் போயிட்டு ஜாலியாக வந்து நைட்டு படாசெல்லாம் வந்து விடிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் ரெண்டு ஊர்லேயும் வந்து தீபாவளி கொண்டாட்டிருந்தோம் இங்கே பாருங்கள் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து உட்காந்துட்டுருக்காரு பாப்பா வந்து உள்ளே ஊற்றி பார்த்துட்டு அவளுக்கு பயம் வந்துருச்சு படாசு வெடிச்சிருவானு அதுக்கப்புறம் வந்து தம்பி வந்து பென்சில் படாசுன்னு சொல்லிவிட்டு அதை வந்து காமிச்சிட்டு இருந்தான் தம்பி பொண்ணை கூப்பிட்டு வரவே இல்லவ பயந்துட்டு உள்ளே போயிட்டான் எல்லாரும் வந்து ஜாலியாக வந்து படாசெல்லாம் வெடிச்சிட்டு தூக்கி தூக்கி போட்டுருந்தான் ஜாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ராக்கி தம்பி தான் இதை வந்து படாஸ் வந்து வச்சிட்ருக்குறது இது வந்து பென்சில் படாஸ் பாப்பா அவ்வளோ சின்ன குட்டி பாப்பா எல்கேஜி தான் படிக்கிறாள் இல்லைங்களா வேதாஷ்டி அதனால அவள் விளையாடுற அளவுக்கு தான் அங்கேயே வாங்கிட்டு வந்தாங்க கொஞ்சம் மட்டும் வெடிக்கிற அளவுக்கு வாங்கினாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தம்பியை வெடிச்சிட்டாப்பெல்லாம் கொஞ்சம் தூரமாக போயிட்டு குழந்தைங்களுக்கு தேவையான அளவுக்கு மாதிரி அவங்க யூஸ் பண்ணுற அளவுக்கு படாஸ் வாங்கிட்டு வந்தாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து புகை போயிட்டுருக்கு அதுவும் இல்லாமல் நம்ம மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால வந்து கண்டினியூவாக வெடிக்க முடியல வண்டியெலாம் போய்ட்டுருக்கு அவங்களுக்கு வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது வண்டி ஓட்டுறவங்களுக்கு எல்லாரும் வந்து ஜாலியாக வந்து கொண்டாடிட்டு இருந்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க நீங்களாம் வந்து எப்படி கொண்டாடினீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் நித்து வந்து இருக்கா மேலே வந்து நெருப்புப்பட்டுறோன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்தார் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவரும் வந்து சைலண்ட்டாக வேண்டான்னு சொல்லிட்டு நின்று பார்த்துட்டு இருந்தாரு வண்டி பஸ்ஸெல்லாம் போயிட்டுருக்கு சரி வேண்டாம் நம்ம இங்கே எதுவும் வைக்க வேண்டாம் பேக் சைட் போயிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மட்டும் வந்து படாசு வந்து இந்த புஸ்பானம் சங்கு சக்கரை இதை மாதிரி மட்டும் வச்சுட்டு இருந்தார் அவரும் வந்து அதை மட்டும் வச்சிடலாம் நம்ம படாசெல்லாம் அங்கே வெடிக்க வேண்டாம் வண்டியெல்லாம் போகுது பேக் சைட் போயிடலான்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் வந்து அப்பா தம்பி நான் த ராக்கி எல்லோரும் பார்த்தீங்கன்னா அம்மா எல்லாருமே வந்து தம்பி ஒய்ஃப் வந்து கன்சியூவாக இருக்காங்க செகண்டே அதனால் அவங்களால வர முடியல அவங்க வந்து பயந்துட்டு உள்ளவே உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தா அவள் வந்து படாசையை வெடிக்கலை அதுக்கப்புறம் பாருங்க நாலு சங்கு சக்கரம் ஒரே டைமில் வச்சுட்டாங்க அது சரியாக வந்து ஒன்னாட ஒன்று இடிச்சிட்டு சுற்றிட்டு இருந்து அதுக்கப்புறம் வந்து என்னை கூப்பிட்டு வந்து படாசு வைக்க சொன்னாங்க எனக்கு அதுக்கு மேலே பயங்க அதனால் பென்சில் படஸ் மட்டும் வச்சுட்டு லைட்டாக நான் கொஞ்சம் நேரம் வந்து பாப்பாவுக்கு விளையாட்டு காட்டிகிட்டு இருந்தேன் வரவே இல்லை சரி நானே வந்து அதை மட்டும் சுற்றிட்டு இருந்தேன் நான் வந்து தீபாவளி சேரீலாம் வந்து நான் எடுக்கல ஆல்ரெடி ஒரு சேரீ இருந்தது அதையும் கட்டல சிம்பிளாக வீட்டில் கட்டுற சேரீ தாங்க கட்டியிருந்தேன் நான் நித்துராக்கிலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டாங்க பாப்பாவுக்கு வந்து இது ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன் யூஸ் பண்ணாமல் இருந்தால் புது ட்ரெஸ் தான் இன்றைக்கி போட்டால் மறுநாள் வந்து நோம்பு அன்னைக்கு வேறு ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தா அதையும் நான் காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு அவள் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தம்பி பண்ணை கூப்பிட்டா வரவே இல்லைங்க ஒரே இடம் அவள் தான் வேதாச்சு ஓடிட்டா பாருங்க பயம் அவளுக்கு அதனால வந்து உள்ளே ஓடிட்டா படாசெல்லாம் வெடிச்சு முடிச்சுட்டு வந்துட்டேங்க வந்துட்ட உடனே டிவியில் பாட்டு போச்சு அவள் வந்து சைலண்ட்டாக இல்லைங்க பாட்டுக்கு டான்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தாள் ஹோம் ஒர்க் எடுத்தால் செய்கிறதுக்கு ஹோம் ஒர்க் என்னம்மா லீவ் நல்ல போய் இன்னைக்கு எடுத்துட்டேன்னு சொன்னால் ஹோம் ஒர்க் செய்ய அவளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கணும்னு எடுத்தால் அதுங்கட்டியும் பார்த்தீங்கன்னா புக்ஸு எல்லாத்தையும் வச்சுட்டா டான்ஸ் போட போயிட்டா நான் அந்த மியூசிக் பாட்டு வந்து நான் கட் பண்ணிவிட்டேன் ஏன்னால் வந்து காப்பி ரைட்டிங் வந்துடும் இல்லைங்களா அதனால நான் கட் பண்ணிட்டேன் இல்லைன்னா மியூசிக் ஓடு இருந்தால் சூப்பராக இருந்திருக்கோம் அந்த சாங்க்க வாடிட்டு இருந்தாள் விஜய் சாங்க்கு அப்புறம் அவன் வந்து டான்ஸ் எல்லாம் ஆடி பிடிச்சான் நான் வீடியோ எடுக்கிறவொடனே டக்குன்னு வந்து அவன் வந்து வீடியோ எடுக்கிறோன்னா ஸ்டாப் ஆகிடுறாங்க நம்ம மறைச்சிட்டோம்னா செல்லை வந்து விளையாடுறான் ஓடிட்டு ஓடிட்டு வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருந்தாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் ஒர்க் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஏ அதை கூட பாருங்க நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுத்தால் ஹோம்ஒர்க் செய்ய மாட்டேன்னு போயிட்டு ஒழிஞ்சிக்கிட்டாங்க அத்தை வீடியோ எடுக்கிறாங்க அதனால தான் ஹோம்ஒர்க் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன் நம்ம பார்க்காம இருந்தால் அவள் வந்து டான்ஸ் பண்ணுவா நல்லா பேசுவாள் எல்லாம் செய்வாள் நம்ம எதாவது பண்ணுறேன்னா அவங்களுக்கு வந்து வெக்கம் வந்துடும் ஓடிடுவான் இப்போயும் தெரியாமல் தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் பார்த்துட்டாலுன்னா அந்த வீடியோ எடுக்கிறத க்ளோஸ் பண்ணி வச்சுடுறேன் நல்லா சூப்பராக படிக்கிறாங்க அவள் ஃபஸ்ட்டு வந்திருக்கா கிளாஸில் எல்கேஜி தான் அவளே வந்து நல்லா எழுத ஆரம்பிச்சிட்டா ஏபிசிடி எல்லாம் ஒன் டூ த்ரீ எல்லாம் நல்லா சொல்கிறாள் நல்லா பிக்கப் ஆகிட்டா பாப்பா அதுக்கப்புறம் வந்து மறுநாள் நைட்டுங்க இது அமாவாசை அன்னைக்கு நோன்பு அம்மா வீட்லேயே இருந்து முடிச்சுட்டு மதியம்லாம் வந்துவிட்டோம் கிரகணம் முடிச்சுட்டு முடிக்க ஸ்டார்ட் பண்ண சொல்லலாம் கிரகணம் நாங்கள் வந்துவிட்டோம் வந்துட்டு அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் வீட்லேயே இருந்திடும் அப்போ மேக்கப்பெல்லாம் கலைஞ்சிடுச்சு நிற்வுக்கு அதுக்கப்புறம் படாசு வெடிக்கலான்னு சொல்லிவிட்டு நைட்டு ஏழு மணிக்கு போயிட்டு வெடிச்சிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டாண்ட பார்த்திங்கன்னா எதிரில் வந்து வீடு இருக்காது ஃபுல்லாக காலி ஃப்ளாட் தான் பார்த்தீங்கன்னா இருட்டாகவே தெரியும் ஆமாம் வீட்டில் பார்த்திங்கன்னா மெயின் ரோடுன்றதுனால நல்லா வந்து பஸ்ஸு வண்டி எல்லாம் போயிட்டுருக்கோம் இப்போ பாப்பா போயிட்டு இங்கே வச்சுட்டு வரான் இந்த வருஷந்தாங்க அவள் ஒரு அளவுக்கு வைக்கிறான் போன விஷயம் கூட அவன் வந்து கம்மி மாத்தாப்பை தவிர ஜாட்டியை தவிர தொடலை இந்த வருஷம் புஷ்பானோம் சங்கு சக்கரை இதெல்லாம் வச்சா கொஞ்ச நேரம் நில்லுமான்னா பயப்பரா வச்சுட்டு வச்சுட்டு ஓடி வந்துட்டான் ஆனால் நித்து ராக்கி ரெண்டு பேரும் மட்டை வச்சுட்டு இருந்தாங்க அவங்க டேடி வந்து நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தாரு ட்ரெஸ்ஸு கூட ஷர்ட்டுக்கு அவுத்துட்டு இருந்தார் சரி போயிட்டு மாற்றிட்டு வந்துடுங்க அப்படின்னா பரவாயில்லன்னு சொல்லிவிட்டேன் அப்படின்னு நின்றுட்டு இருந்தாரு ராக்கி பார்த்தா ஜாலியாக என்ஜாய் பண்ணி வச்சிட்டு இருந்தான் படாசையே பார்த்தீங்கன்னா மீந்திடுச்சு அவன் அங்கேயும் விளையாடிட்டு அம்மா வீட்டில் இங்கே வந்து படாசு இருந்ததுல சரி தீபத்துக்கு வெடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டான் பாருங்க எங்கள் வீட்டை என்ன பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ரோடு கூட இல்லை தர தான் அதனால சரியாக சங்கு சத்திரம் வந்து சுத்தலை அவன் வந்து வச்சுட்டு சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டான் நான் கம்மன்னு சைலண்ட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க பாப்பா தம்பி ரெண்டு பேரும் வந்து நல்லா ஹாப்பியாக இருந்தாங்க தீபாவளி அன்னைக்கு நீங்கள் யாரெல்லாம் ஹாப்பியாக இருந்தீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நாங்கள் நீங்களும் எல்லோரும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் சூப்பராக வந்து புஷ்பானை வச்சுட்டுருக்கா பாப்பா நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஹாப்பியாக இருக்கு எனக்கு இன்னும் புதுசாக பார்க்குறவன் எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் சீக்கிரமாக வந்து தௌசண்ட் சப்ஸ்க்ரைப் ரீச் பண்ணிவிடுவேன் பார்க்குற எல்லாருமே ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட போதுங்க கண்டிப்பாக வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நான் நம்பிக்கையோடு இருக்கேன் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி சின்ன யூடியூபருக்கு நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்த வீடியோ போட்டாலும் வாட்சிங் அவர்ஸும் எனக்கு கிட்டே வந்துடுச்சுங்க இன்னும் வந்து ஒரு தௌசண்ட் வந்துட்டால் போதும் நானும் வந்து ரீச் பண்ணிவிடுவேன் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ஃபோ நாலாயிரம் வாட்சிங் அவர்ஸு நம்ம சேனலை மறக்காமல் வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து தீபாவளி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம் அவ்வளோதான் மா பார்த்திங்கன்னா மறுநாள் எல்லாம் ஸ்கூல் கிளம்பினோன்னே வெக்ஸ் ஆகிட்டாங்க சரி நம்ம இருக்கிறது கொஞ்சம் நேரம் நாளைக்கு நாளைக்கு ஸ்கூல் போகணுமா ஒர்க் செய்யணுமே இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கேன்னு சொல்லிவிட்டு போதும்னு சொல்லிட்டு பாதிலே படாசை வந்து பாருங்கள் வைக்கிறதையும் வந்து நிறுத்திட்டாங்க அப்படியே ரெண்டு பேரும் போட்டி போட்டு சுற்றிட்டே இருந்தாங்க ராக்கியம் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு சுற்றிட்டு வந்து அப்படியே தூக்கி தூக்கி போட்டாங்க எவ்வளோ தூரம் யார் ஃபஸ்ட்டு போது ஹைட்டில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நல்லா வந்து சுற்றிட்டு தூக்கி தூக்கி விசிறி கடாசினாங்க சரி ஃபைனலாக வந்து சிம்பிளாக வந்து மிளகா படாஸ் மாதிரி இல்லைங்களா அதை மட்டும் வந்து வெடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேடி வந்து வச்சுட்டு வந்துட்டாங்க தீபாவளி முடிஞ்சிடுச்சு நாங்கள் வந்து ஜாலியாக மாதிரி தான் வந்து செலிப்ரேஷன் பண்ணோம் நீங்கள் யாரெல்லாம் வந்து ஜாலியாக இருந்தீங்க நீங்கள் அந்த மாதிரி படாசெல்லாம் வெடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நாங்கள் வந்து தீபாவளி கொண்டாடி முடிச்சிட்டோம் இதோட தீபாவளி படாசெல்லாம் முடிஞ்சிடுச்சு கார்த்திகை தீபத்துக்கு மீதி இருக்கிறத வந்து கொண்டாட போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்